கூடாது. உன் சாக்லேட் பிடிக்குமா உனக்கு, நாய் பிடிக்குமா, நாய் நாய் உனக்கு கோழி பிடிக்குமா, கோழி இந்த பார் பேஜார் பண்ற அப்படியே இருந்தது. நான் என்ன தப்பு பண்ண அப்படியே இருந்தது, சித்த மாதிரி இருந்தது குரங்கு மாதிரி. அண்ணா அண்ணா வணக்கம்மா, நீ எப்போ தூங்குவா, ராத்திரி தானா, மதியம் தானே ஆச்சு. ஐயோ ஆ ஆ ஐயோ அம்மா ஆ ஆ ஐயோ சாப்பிடுங்க. ஆமாங்க, குட் மார்னிங். ஏன் இப்படி தூங்குறீங்க? இந்த வவால் மாதிரி தூங்கினாதான் பையன் அழுவாத இருக்கிறான். யார் பையன்? அதெல்லாம் கேட்க முடியலங்க, அழுது நேருகிறான். சரி கீழே இருங்க. இல்லை வாணாங்க, காலை கீழே வச்சு அழுகிறான். நல்ல நேரத்துல வந்து காப்பாத்தினீங்க ஹீரோ மாதிரி. உங்க காலுக்கு என்னாச்சு? வயசாச்சு. ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது, அடடே அலுப்பு இருக்காது. யாரு இந்த பாத்ரூம் காந்த குரல்? நான் தான். உனக்கு என்னடாச்சு? ஐயோ மாமா. சரி சரி, விஷயம் என்னன்னு சொல்லு மச்சி. நான் ஒண்ணு பெருசா தப்பு பண்ணல மச்சான், காசு கொடுத்து சிகரெட் வாங்கி பாக்கெட்ல தானே வச்சிருந்தேன். அதை பார்த்துட்டு பிரின்சிபல் இந்த பாத்ரூம்ல கழுவு சொல்லிட்டான்டா. என் நிலைமையை பாத்தியாடா? என்னது, சிகரெட்டை பாக்கெட்ல வச்சிருந்ததுக்கு டாய்லெட்ட கழுவு சொல்லிட்டாரா? சார் சார் சார், ஒரு நிமிஷம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னப்பா எல்லாரும் கூட்டமா இருக்கீங்க? உங்களுக்காக தான் சார். இந்த கேக்கவா, இன்னைக்கு என் பர்த்டே இல்லையே? நாங்கெல்லாம் இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதுக்கே காரணம் நீங்க தான் சார். ஏதோ பிளான் பண்றீங்க போல இருக்கு. நீங்க பாராட்டினாவே ஆபத்துன்னு தான் அர்த்தம். இல்ல சார், எங்களை தப்பா நினைக்காதீங்க, உண்மையிலேயே காரணம் நீங்க தான் சார். இந்தாங்க சார், வீட்டுல செய்யற வேலைக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஓவரா சோப் போடாத, இப்படியே உசு பேத்தி உடம்ப ரணகலமாக்கான்னு பாக்குறீங்களா? எனிவே தேங்க்யூ சார். நாங்க உங்க கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கல. தம்பி, பொண்ணுங்க கூட போட்டோ எடுத்தாதான் தப்பு, என் கூட எடுக்கிறதுல தப்பு இல்ல, எடுத்துங்க. இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி தெரியுது சார். போட்டோ ரெடி சார். ஸ்மைல். பை சார். அதுக்கும் ஒரு ஐடியா இருக்கு. என்ன மூலடா உனக்கு? டேய் ஏய் எடுத்துங்கடா, எல்லாம் குடு குடு குடுடா. இந்தாங்க. ஆ இந்தாங்கடா பலூன். இது எதுக்குடா? ஏய் எடுத்துங்கடா. லெட் அஸ் ஸ்டார்ட். இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு சார். என்னப்பா என்ன இதெல்லாம், படிக்கிற பசங்க பலூன் எல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க? அது நைட்ரஜன் கேஸையும் ஹைட்ரஜன் கேஸையும் லேப்ல வச்சு செக் பண்றதுக்கு எடுத்துட்டு போறோம் சார். ஹைட்ரஜன் கேஸா இல்ல ஆட்டோமேட்டிக்கா வர்ற கேஸா? சிச்சி, அந்த கேஸ் இல்ல சார். ஓகே சார். எப்பவுமே இத கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணணும். இத பாத்தியா, ரொம்ப ராசியான கை சார். சார் சார், ஒரே ஒரு போட்டோ சார். இப்போ எடுத்துங்க. ரெடி சார். சார் என்னயா? சார் சரி, நில்லு, இவனே ஒரு போட்டோ எடுத்துக்கப்பா. ஓகே சார், வர சொல்லுங்க.
ஸ்மைல் ஸ்மைல். ஓகே, இப்ப பலூன் பறக்க விடலாமா? உங்க கூட ஜாகிங் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு? என் பொண்டாட்டி பார்த்தா எனக்கு சங்குதா. ஐயோ சார், வணக்கம் சார். யார் யானு? சார் நான் தான் சார், பிச்சமுத்து. ஓ பிச்சமுத்து, நீயா? எதுக்கு எங்க வந்திருக்க? நீங்க தானே சார் சொன்னீங்க 50,000 ரூபாய் முதலீடு பண்ணுங்க, கடலோரத்துல காத்து வாங்கலாம், கால் மேல கால் போட்டு தூங்கலான்னு சொன்னீங்க. உங்களை நம்பி ஊர்ல உள்ள நிலத்தெல்லாம் வித்துட்டு வந்து காசை கொடுத்தேன். கடைசியில எனக்கு காத்தும் கிடைக்கல, கால் மேல கால் போடவும் இல்ல. சரி திரும்பி ஊருக்காவது போயிடலாம்னா பஸ்ஸு கூட காசு இல்ல சார். டேய் என்னடா ஆச்சு இப்போ? 50,000 ரூபாய் நான் கொடுத்தேன், குடுக்கறீங்களா? பஸ்ஸுக்காவது காசை கொடுங்க சார், நான் ஊருக்கு போயிடுறேன், கணக்கு அப்புறம் பாத்துக்கலாம். எந்த ஊர்? கோயிலு. அதான் நாகர்கோயில். நாகர்கோயில் போறதுக்கு பஸ்ஸுக்கு காசு தெரியா? எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க இந்த மாதிரி? இங்க வா. நாகர்கோயில் இந்த நாட்டுல தெருவுக்கு தெரு, சந்துக்கு சந்து கோயில் இருக்கு. இதுல நீ எந்த ஊருக்கு போற, எந்த கோயிலுக்கு போறான்னு யாருக்கு தெரியும்? தெளிவா சொல்றா. இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். 5 லட்சம் உடுத்து வந்தா சொல்லுவேன், திரும்ப கேட்ட எனக்கு தெரியாது. என்ன பண்ணலாம் சார்? எங்கயாவது போய் பிச்சை எடு. பேர் மட்டும் பிச்சை மூத்து வச்சிருக்கல, கொஞ்சம் பிச்சையும் எடு. போ போ. பிச்சை எடுக்கணுமா? எதுக்குடா வாய பழக்கற? வாய மூடுற. ஒன்னு பண்ண, முதல்ல உங்க ஊர் தாசில்தார் கிட்ட போய் இவன் இந்த ஊரு, இந்த தெரு, இந்த ஏரியான்னு எல்லாம் தெளிவா ஒரு லெட்டர்ல எழுதி எடுத்துட்டு வா. அதுக்கப்புறம் தான் உன் பணத்தை உன்கிட்ட ஒப்படைக்க முடியும். போடா. என் சொந்த ஊர் கோயில்பட்டியா நாகர்கோயிலா? எனக்கே குழப்பமா இருக்கு. என் காசை வாங்குறதுக்கு என்கிட்ட ஐடி ப்ரூஃப் கேக்குறேன், எழுத்துக்கள் தடுமாற்றமாக இருந்தது. விஸ்வநாதன் கேரக்டர் கொல்லணுமா வேண்டாமான்னு ஒரே கன்ஃபியூஷன். இந்த கதையில ஒரு பெண் முக்கிய கதாபாத்திரமா இருக்கா? என் பின்னே ஒரு நல்ல பவுடரின் மனம், உஷா பார்த்த சாரதி என்கிற ஹோமியோ டாக்டர். என் பேரு உஷா. போன் பண்ணிருந்தேன், நேத்து வர சொல்லிருந்தீங்க. எனக்கு படங்கள்லயே உங்களோட படங்க தான் ரொம்ப பிடிக்கும். சினிமா பார்த்தா போதாதா? என்னைய நேர்ல பாக்கணும். என்கிட்ட ஒரு ஈர்ப்பு ஏற்படுற மாதிரி இருக்கா? ஐ மீன் உடல் ரீதியான அட்ராக்ஷன். ஐயே இல்ல, என்ன பேசுறீங்க? ஓகே ஓகே. ஆனா எனக்கு தோணுது, உங்களை இந்த கட்டில படுக்க வைக்க, உங்களை பார்த்த உடனே எனக்கு அப்படி தோணுது. ஐ வாண்ட் டு மேக் லவ் டு யூ. சுத்தரி வயசு 17, தல வீதி படைச்சா ஜலந்தா, வயசு 18 நட்டப்பிரவி, பட்டோதரி வயசு 18 வள்ளியூர். ஏங்க கடக்காரர், என்னங்க இவர் சின்ன சின்ன பொண்ணுங்க பேர்லாம் எழுதி வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காரு? இவர் என்ன கல்யாணம் தரகுறா? இல்லைங்க, அவருக்கு என்ன கல்யாணமே ஆகலைங்க. ஏங்க இவர் குடிக்கிற குடியை பார்த்துட்டு இந்த ஊர்ல யாருமே பொண்ணு தரலைங்க. அதனால அந்த ஏக்கத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க பேரா எழுதி வச்சுட்டு தனக்கு ஒன்னு கிடைக்காதான அலையறா இருங்க. அண்ணனை பார்த்தா வெளியூர் மாதிரி தெரியுது. ஆமா. உங்களுக்கு ஏதாவது கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க இருக்கா? ஒரே ஒரு பொண்ணு இருக்கு. அப்படியா? கொஞ்சம் சொல்லுங்க, வயசு பேரை எழுதிக்கிறேன். பேர் இனிமே தான் வைக்கணும், பிறந்து ஒரு வாரம் தான் ஆச்சு. இழ போட்டுங்களுக்கெல்லாம் இந்த வயசுலயும் குழந்தை பிறக்குது, நமக்கு இன்னும் கல்யாணமே ஆக மாட்டேங்குது. உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம்.
கூட இல்லையே. என்ன பார்த்து கண்ணடிச்சல்ல, காந்த மாதிரி இருக்குது. எக்கப்படாதையா, பாக்கையில முத முத ஒரு ஆள் என்ன பார்த்து கண்ணடிச்சிருக்கான், ஒரே குஷியா இருக்கியா? சொல்லையா, என்ன பார்த்து தானே கண்ணடிச்ச? ஆமாங்க, நாங்க தாங்க உங்களை பார்த்து கண்ணடிச்சது. கண்ணடிக்கிறதையும் அடிச்சிட்டு அதை சொல்லி வேற காமிக்கிறியா? சொல்ல சொன்ன அப்போ கிணத்துல போய் சொன்ன விழுந்துருவியா? தங்கச்சி என்ன மன்னிச்சிடுமா? தங்கச்சி பார்த்து கண்ணடிக்கலாமா? வேணும்னா என்ன ரெண்டு அரை அரைச்சிடு. ரெண்டோ நாளோ அத நான் முடிவு பண்ணிக்கிறேன். உண்மையை சொல்லியா, ஏன் கண்ணடிச்ச? தாய் குழம்ப என்ன மன்னிச்சிடு தாய் குழம்ப. இப்படிதான் அறிவு கட்டத்தனமா ஏதாவது செஞ்சுட்டு தங்கச்சி தாய் குழம்ப நழுவ பாக்குறது. ஒண்ணு ஏயா, தந்தை குற பொண்ணுங்க எல்லாம் சைட் எடுக்கிறதா உன் வேலையா? யோ, நீ யாரு என் நடுவுல? முன்ன பின்ன தெரியாத ஆளு. ஒரு பொண்ணை பாத்துட்டா போதுமே, கருணை பொங்கி வழிஞ்சிருமே. ஐயோ, நான் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கேன். உன்ன கேட்டேனா? இல்ல, உன் வேலைய பாத்துட்டு போயா. இத பாரு பொண்ணு. என்னடா பையா? பையாவா? என்ன நினைச்சிக்க உன பத்தி நான் பாத்துட்டு இருக்க, ஒரே பண்ணிட்டு இருக்க. யார் பார்த்தா பண்ணது? இருங்க, கண்ணச்சவன் நானு, நீங்க என்னங்க? ஐயோ, தானா கண்ணடிக்கலாமா? கண்ணல தூசி விழுந்து அதுவா அச்சிச்சுமா? அப்படியா, தூசியோட சேர்த்து கண்ணையும் எடுத்துறேன். அப்புறம் தூசியும் விழாது, விழுந்தாலும் அடிக்கிறதுக்கு கண்ணு இருக்காது. கண்ணடிச்சதுக்கே கண்ணத்துல இறஞ்சிட்டா, கைய புடிச்சே வச்சுக்கோ, கைய கழுத்தோட எடுத்துருவான். வளையல வாங்குறவனா விக்கிறவர் அவரு? நீ யாரு என் நடுவுல மூக்க நீட்டிக்கிட்டு? அம்மா, ஐயா, இந்த மாதிரி வாட்ட சாட்டமான உடம்புக்கு சாக்கடிக்குதா? இந்த மாதிரி கனமான உடையல் போட்டாதான் வடையாது. ஏயா, அந்த ஆள் அரை வாங்கினத பார்த்துமா உனக்கு புத்தி வரல? அந்த ஆள் வாங்கினது பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுமே வந்திருக்கு. இந்த வளையல்ல உன் கைக்கு என் கையில போட்டு விட்டுருமா? ஆசையா இருக்கு. ஒரு தடவை பூச வாங்கின தாயா உனக்கு அந்த ஆசை போகும். என்ன உன்னுடைய அழகு என்னுடைய பலம், உன்னுடைய வேகம் என்னுடைய வீரம், உன்னுடைய கிழுகிழுப்பு என்னுடைய துடி துடிப்பு, உன்னுடைய ஸ்மைலு என்னுடைய ஸ்டைல், ஜோடி பொறுத்த பிரமாதம் சூப்பர். வெக்கங்கட்ட மனுஷயா நீ? ஐயா, மத்தவங்களை வெக்கப்பட வைக்கிற விஷயங்களும் என்கிட்ட நிறைய இருக்கு. டைம் கிடைக்கும் போது சொல்லித்தர்றேன். இத பாரு, ஆத்தங்கரை உரமா வந்து லேசா என் பேரு சொல்லி கூப்பிடு, நான் டக்கரா நைஸா வந்துடுறேன். என் பேரு என்ன தெரியுமா? என்ன? டைகோ. டைகர், டைகர், டைகரா? யா டைகர், யா. அதோ அந்த கூண்டுல இருக்கிறதா? அதா சிட்டப்புலே, என் தம்பி, பொண்ணு வீட்டு தம்பி, ரொம்ப குறும்பு செஞ்சிட்டு இருந்தா, கலாட்ட தாங்க முடியாம கூண்டுல போட்டு அடிச்சிட்டோம். ஒன்ன மட்டும் ஏன் வெளியே விட்டுருக்காங்க? ஒன்னு செய்ய. என்ன என்ன என்ன? உன் தம்பி கூண்டுல இருந்து கொஞ்சம் வெளியே வர சொல்லி திரும்ப உள்ள போ சொல்லு. சொல்லிடுவேன், ஆனா வந்து ரெண்டு மூணு நாளா ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டோம், ஒரே சண்டை. பயம் பயம். என்ன நாசனும் நாய்க்குட்டி மாதிரி வெளியே வர்றா? அதைத்தான் செஞ்சு காட்டுங்கிறேன் பாரு. என்ன தம்பி சௌக்கியமா? சௌக்கியம் சொல்றா? இத பாரு, நீயும் நானும் அண்ணன் தம்பி மாதிரி, இப்ப உங்ககிட்ட ஒரு சின்ன உதவி ஆகணும். ஒண்ணு இல்ல, அங்க நிக்கிறா பாரு, ரொம்ப திமிர் பிடிச்சவ. அவளுக்கு எனக்கு ஒரு பந்தயம் ஆயிடுச்சு. வேறொன்னு இல்ல, நீ ஒரு ரெண்டே நிமிஷம் தான், கூண்டை விட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ளே வந்துடு, அவ்வளவுதான். என்ன சொல்ற? சரியா சொல்றா?
இந்த தடவை நீ உதவி செஞ்சேன்னா ஒருவேளை அடுத்த ஜென்மத்துல நான் உள்ள இருந்து நீ வெளியே இருந்தேன்னு வச்சுக்கோ. இந்த மாதிரி புண்ணுகிட்ட மாட்டிக்கிட்டேன்னா நான் உனக்கு உதவி செய்யறேன். என்ன சொல்ற? அவ்வளவுதான், இப்ப கதவு திறந்து விடுற, திறந்து விடுற. எப்பா ஒரே காப்பாத்துப்பா, எல்லாம் ஜோர கை தட்டுங்க. எங்க ரூம் ஷேர் பண்ணிக்கிறியா? ம், ஓகே. ரூம் ஷேர் பண்ணிக்கிறது பெரிய விஷயம் இல்ல கண்ணா, ரெண்டையும் ஷேர் பண்ணு. மச்சான், கேண்டீனுக்கு போயிடலாமா? ஏய், இதான ஷார்ட் ரூட், எப்படி போலாங்கற? சத்தி இருக்கடா டேய். ஏய், சொல்றத நம்பலடி. போய் சொல்லடி. இல்ல இல்ல. மாட்னியா? மாட்னியா? அந்த பொண்ணுங்க நீனா உனக்கு என்னடா? அது ஒரு காமெடி மச்சான்.
லெட்டரை கீழே போடாம ஏன் உன் மூஞ்சில போட்டேன்னு தெரியுமா? டஸ்ட்பினுக்கும் உன்னோட மூஞ்சுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. போய் உன் மூஞ்சிய கண்ணாடியில பாரு. போ. மனசுக்குள்ள பெரிய ஹீரோ நினைப்பு. வாடா போலாம். வேணாடா சரியான பஜாரி. எதுக்கு அவட்ட வம்பு? நான் பாத்துக்கிறேன்டா, நீ வா. அவ கிண்டல் பண்றதையா? வேணாடா உடாண்டா. டேய் வாடா. டேய் சரியான இன்சடா அவன. இவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட தான் பேசிட்டு இருக்கா போல. நிச்சயமா இதானா அது? இதுதான் ஆளும் அவளும். உனக்கு வேற ஆளே கிடைக்கலடா. கிடைக்காம தான் இதை பண்ணேன். அட்டு ஃபிகர்ரா. தெரியுது என்ன பண்றது. பாக்குறதுக்கு ஒரு டைப்பா இருக்கா? ஆமாமா டைப்பா தான் இருக்கு. போய் போய் இவளுக்கு போய் லவ் லெட்டர் கொடுத்துருக்கேன். தெரியாம கொடுத்துருக்கேன். நீயும் உன் டேஸ்டும் வா. சாரி மச்சா. டேய் பக்கத்துல பை மாட்டினுங்கிறது அது எப்படி? டேய் திருந்தவே மாட்டியாடா. டேய் மார்ச்சில் போனால் அக்டோபரில் எழுதுறது இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவோம். நான் என்ன அவ்வளோ அசிங்கமாவா இருக்கேன்? சும்மா ஒரு பேச்சுக்கு அசிங்கமாக இருக்கீங்கன்னு சொன்னதுக்கே இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்களே. பாவங்க அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பான். லவ் லெட்டர் கொடுக்கறது பசங்களோட உரிமைங்க. ஒரு பொண்ணுன்னு இருந்தால் பையன் லெட்டர் கொடுக்க தான் செய்வான். உங்களுக்கு இங்கே அப்ரோச் பிடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லுங்கள். பிடிக்கலையா ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு மூஞ்சியை பார்த்து கிண்டல் பண்ணி ஏன் ஹர்ட் பண்றீங்க? சாரிங்க. என்கிட்ட எங்க கேக்குறீங்க? அவங்ககிட்ட கேளுங்க. சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்க. வாடி போலாம். உனக்கெல்லாம் பட்டாதான் புரியும். டடா மச்சான். ஓகேவா? சூப்பர்டா. போயிட்டுரா. டேய் நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா. எப்படி சிரிச்சு என்ன வெறுப்பேத்துன. டேய் சூப்பர்டா. நீ சாயந்தரம் உனக்கு ட்ரீட். ஓகேடா. டேய் எனக்குண்டா. சியர்ஸ். திருச்சி வெறுப்பேற்றாமலையாக இருந்திருக்கலாம். பீர் கிடச்சிருக்கா மச்சா? எனி அப்ஜெக்ஷன்? மச்சா சந்தோஷம் தானே? மன்னிப்பு கேட்டால கேட்க வச்சோம்ல. அவ உன்னை பார்த்து ஐ லவ் யூ சொல்ல வைக்கிறேன்டா. இது சேலஞ்சா மச்சா? நீ தெய்வம்டா மச்சா. நீ தெய்வம் தெய்வம்டா. வாரத்துல ரெண்டு மூணு பொண்ணுங்களை தள்ளிட்டு போறான்டா. இதுவரைக்கும் எனக்கு ஒன்னு ஒரு ஃபிகராவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம்ல. ஃப்ரெண்டு தானே உனக்கு. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா. நீ பின்ன மாமாவா? நானு குடிச்சிட்டு வளராதரா. மச்சா உன் அழகான முகத்தை ஒரு வாட்டி காட்டு. அந்த பொண்ணு சொன்ன தப்பே இல்லைடா. இப்படி ஒரு மூஞ்சை எந்த பொண்ணா லவ் பண்ணுவோம்? ஆ என்னடா, நான் தான் ஒரு பொய் சொன்னேன் அதையும் நம்பிட்டு பூம்பு மாறு மாதிரி தலையாட்டுறிய. உனக்கு கொஞ்சம் கூட சொய் புத்தியே கிடையாதுடா. பெரிய ரஜினிகாந்த் ஒரு எஃபெக்ட் கொடுக்குறாரு. ஏன்டா போதையில் அவனை போட்டு கலாச்சிட்ருக்க? ஃபீல் பண்ணுறான் பார். ஃபீல் பண்ணுறான் மச்சா. மச்சான் ஃபீல் பண்ணு மச்சான். மச்சா டே ஏய் சாரா. மச்சா டே சாரா. ஏ ஏய் உரா. என்னடா மச்சா இப்போ தான் அந்த ஒயிட்டு அழகாக இருக்க நீ. என்னடா அது? பழனி பஞ்சாமிரதம். டேய் பார்த்துட்டு தானே இருந்தான் வாந்தி எடுத்ததை. அவ்வளவு என்ன குப்பை தொட்டி தானே சொன்னான். இவன் நான் வாஷ் பேசினாவே ஆகிட்டான். சிரிச்சுனா அவன் மேல வாந்தி எடுத்துருவேன். படா ஏய் என்ன ஒரு அம்சமான முகண்டா உனக்கு. கண்டுபிடிக்கலான்னு பாக்குறியா இப்ப பாரு ஹைடடி ஒன்னும் பிரச்சனை இல்லடி இல்ல இங்க
யாரா ஃபோன்ல? அப்பாடா. எப்படிரா உனக்கும் பிட்டு தானா? பாத்துக்கலாம் வரா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். உங்க மொபைல் ப்ளீஸ். என் மொபைல் எதுக்கு கேக்குறீங்க? அது வந்து எனக்கு கொஞ்சம் சுமரா இருந்தா போதுமே, ஏதாவது சாக்கு சொல்லி பேச வந்துருவீங்களே. ம் போ. இப்போ என்ன, அது யாருன்னு தெரியுமா? நந்தினி தான் கால் பண்ணா. ஏன்னா அந்த பொண்ணுகிட்ட ரெண்டு பேர் மாதிரி ஆக்ட் பண்ற? டேய் நீ என்ன டென்ஷன் வர, சும்மா ஜாலிக்கடா. டேய் நீ பண்ற வேலையெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணை லவ் பண்ற மாதிரியே இருக்கு. லவ் பண்றியா? ஏய் டேய் டேய் லவ்ல மாட்டிக்காத மச்சான், லைஃப் வேஸ்டா போயிடும். ஏய் நீ எல்லாம் லவ் பத்தி பேசுற அளவுக்கு ஆயிட்டியா? காலையில பிக்கப் பண்ணி சாயந்தரம் டிராப் பண்றவனி, உனக்கு எல்லாம் லவ் பத்தி என்னடா தெரியும்? நீ பண்ணு மச்சான். செமஸ்டர்ல இந்த செலவஸ் இருக்கா இல்ல மிச்சம் சார்? நீ போயிட்டீங்க ஜீவா? பாப்பா வா. சொல்லுங்க சார். அப்புறம் எப்படி இருக்க? புதுசா ஏதாவது? இடியா கைய. என்ன ஜீவா இடியா கைய? பெரிய மனுஷனா நீ? அறிவில் அவனுக்கு என்ன பார்த்தி எழுதுறியா? சமையல் பண்ணிட்டு இருக்கேன், பார்த்தா எப்படி தெரியுது? என்ன பாரதி, நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னன்னா படிப்பு படிப்புன்னு இருக்க. நான் படிக்கணும் ரம்யா, நீயும் படி, மனசுல வீணா ஆசையை வளர்த்துக்காத. போ. என்னடா பசங்களா என்ன கண்டோட அலட்ட ஆறாங்களே. டேய் என்னடா சொரிஞ்சிட்டு இருக்க சார்? இது ஜாஸ்தியா இருக்கு சார், முதுகெல்லாம் பொறி பொறியா வந்திருக்கு. இப்படியே சொரிஞ்சிக்கிட்டு இருந்தா நாளைக்கு பட்டாணி சுண்டல் எல்லாம் வரும். வந்த பொட்டன் போட்டு வித்துக்குறோம். டேய் ஊரை சுத்துறதை நிறுத்திட்டு டெய்லி காலேஜுக்கு வந்து டிகிரி வாங்குற வழியை பாடுறா. வாட்ச்மேன் கூட தான் 30 வருஷமா காலேஜுக்கு வர்றாரு, அவர் டிகிரி வாங்கியிருக்காரு. விளையாட்டாவே இருக்காதீங்க, கொஞ்சம் சீரியஸாவே கேக்குறேன். உங்க ஃபியூச்சர்ல நீங்க எல்லாம் என்ன ஆக போறீங்க? நீயே சொல்ற. நான் இன்ஜினியர் ஆகணும் சார். படிக்கிறது பிகாம் இதில் இன்ஜினியர் ஆகணுமா? குட் காம்பினேஷன். ஏ கடுகு, நீ என்ன ஆக போற? விவசாயம் பார்க்க போறேன் சார். படிச்சுட்டு விவசாயம் பண்ணுங்கிற உன் ஆர்வத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஆமா விவசாய வேலையெல்லாம் உனக்கு தெரியுமா? சார் யாரோ விவசாயம் பண்ண போறாங்க, அதை என் கண்ணால பார்க்க போறேன். இதுக்கு எதுக்கு சார் எனக்கு விவசாயம் தெரியணும்? சிரிப்பு உருப்பிட்ட மாதிரிதான். ஏமா தேவி, உன் ஃபியூச்சர்ல நீ என்ன ஆக போற? தாயாகும் போதுதான் ஒரு பெண்ணோட பிறப்பு முழுமையடையுது, அதனால ஃபியூச்சர்ல ஒரு நல்ல தாயாக போறேன் சார். வெரி குட் வெரி குட். ஏ குருமூர்த்தி நீ என்ன ஆக போற? நான் தேவிக்கு ஹெல்ப் பண்ணலாம் இருக்கேன் சார். டேய் என்ன, பெண்கள்லாம் மான்கள் மாதிரிடா, கிண்டல்லாம் பண்ணாதீங்க. நீங்க சொல்றது கரெக்ட் சார். மீன் பிடிக்கிறவன் மீனவன், மான் பிடிக்கிறவன். சார் சார் ஆத்தூர் சார். ஆத்தூரா? ஆமா முன்னாடி வேற ஏதோ ஊர்ல சொன்ன. அதான் சேலத்து பக்கத்தூர் சார். ஆமா ஆத்தூர்ன்றிய, ஐடி ப்ரூஃப் இருக்கா உங்ககிட்ட? எதுக்கு சார் ஐடி ப்ரூஃப் எல்லாம்? தாசில்தார் கிட்ட லெட்டர் வாங்கிட்டு வந்து. சார் இது எதுக்கு சார் சொல்றீங்க? இங்க வா நீ. தாசில்தார் லெட்டரும் இல்ல ஐடி ப்ரூஃப் இல்லன்ற, உங்ககிட்ட எப்படிடா பணத்தை கொடுக்கிறது நானே? சார் அந்த தாசில்தார் கிட்ட மட்டும் கையெழுத்து வாங்க சொல்லுங்க சார், ஏன்னா இங்க ஊர்ல தாசில்தாரே இல்ல சார். டேய் எங்கிட்ட போய் சொல்ற நீ? சார் 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 அப்படிலாம் இல்லைங்க சார், என்னைய நம்புங்க சார், காசை மட்டும் கொடுத்துருங்க சார், நான் ஊருக்கு போயிடுவேன் சார். முடியாது சார், நீங்க பணத்தை வாங்கும் போது இதெல்லாம் சொல்லவே இல்லைங்களே சார். எல்லாத்தையும் சொல்லியிருந்தா பணத்தை நீ கொடுத்துருப்பியாடா. ஒரு விஷயத்த மட்டும் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோ, பணம் யாருக்கிட்ட இருக்கணுமோ அவங்ககிட்டே இருக்கட்டும். சார் என் 10 லட்சத்தை கொடுத்துருங்க சார். டேய் போடணும் இந்த டீ எடு. மனுஷனுக்கு ஐடி ப்ரூஃப் ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் திருநெல்வேலி இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, மதுரை இருக்குது, ஏன் சென்னை கூட இருக்குது. இதில் நாம எங்கே இருக்கோன்றதுக்கு ஐடி ப்ரூஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம் தம்பி. சார் என்ன சார் சொல்றீங்க? ஐடி ப்ரூஃப் வந்தால் தான் பணம் கிடைக்கும். சார் நீங்கள் பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா நான் 7 மணிக்கு ட்ரெயினுக்கு போயிடுவேன் சார். இப்படியெல்லாம் சொல்லி என்ன சமாளிக்கலாம்னு நினைக்கிறியா? ஏய் ஒழுங்காக சொன்னதை கேளு, உன்னை பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்கு. உனக்கு எந்த ஊரோ அந்த ஊர்ல போய் ஒழுங்கா எழுதி வாங்கிட்டு வா. மொத்தமா 10 லட்சம் ரூபா வருது சார், அந்த 10 லட்சம் ரூபாயை கொடுத்துருங்க சார். 10 லட்சம் கொடுக்கணுமா? ஏய் கவர்மெண்ட்டுக்கு கடனா கொடுத்துருக்கேன்டா, செக் வரல, வந்ததும் வாங்கிக்க.
சரி, எத்தனை மணிக்கு ட்ரெயின் உனக்கு? 7 மணிக்கா? 7 மணி ட்ரெயின்னா அது ரொம்ப லேட் ஆயிடுமே. வேற எந்த ட்ரெயினுமே அதுக்கு முன்னாடி இல்லையா உனக்கு? இருக்கு சார், ஆனா அது ஏசி கோச் சார். அதெல்லாம் உனக்கு ரொம்ப அதிகம். நீ ஒண்ணு பண்ண, எல்லா வேலையும் முடிச்சுட்டு லாஸ்ட் பஸ் எத்தனை மணிக்குன்னு கேட்டு அதுல போய் சேரு. சரி, லாஸ்ட் பஸ் எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு சார். 9 மணி ரொம்ப சீக்கிரமா இருக்குல்ல? அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு இருக்கு? அதை விடுங்க சார், முதல்ல செக் எத்தனை மணிக்கு வரும் சொல்லுங்க சார். இத கொஞ்சம் போடு. சோ நீ என்கிட்ட பணம் வாங்காம போக கூடாதுன்னு ஒரு முடிவுல தான் இருக்க. சரி, அப்ப ஒண்ணு பண்ணு, நீ ஆத்தூர்ல போய் எழுதி வாங்கிட்டு வா. அதுக்குள்ள செக் பாஸ் ஆகி பணம் ரெடியா இருக்கும். சரி, இப்ப நீ எங்க தங்க போற? ஏற்கனவே வாங்கிட்டு வந்த சர்டிபிகேட் இருக்கா உங்ககிட்ட? என்ன சர்டிபிகேட் சார்? என்ன சர்டிபிகேட்டா? இதெல்லாம் கொண்டு கார்ல வை. கான்டாக்ட் சர்டிபிகேட்டரா? யார் கொடுப்பாங்க சார்? மேயர் கிட்ட போய் வாங்கிட்டு வா, இல்லன்னா அவருக்கு மேல இருக்கிற எம்எல்ஏ கிட்ட வாங்க, இல்லன்னா மினிஸ்டர் கிட்ட போய் வாங்கிட்டு வா. இந்த சர்டிபிகேட் எதுவும் இல்லாம மறுபடியும் சென்னைக்கு வந்து பணம் வாங்கணும்னு நினைக்காத. சர்டிபிகேட் இல்லாதவங்களுக்கு நான் பணம் கொடுக்கறதில்ல, மனசுல வச்சுக்க. வாங்கும்போது எதுவும் கேட்க மாட்டாங்க, ஆனா குடுக்கும்போது மட்டும் எல்லாமே கேக்குறாங்க. எந்த எம்எல்ஏ கிட்ட போய் நான் சைன் வாங்குறது? அவங்க என்ன கேட்க போறாங்களோ. உனக்கு என்ன திமிர் இருந்தா என்னையே ஃபாலோ பண்ணிட்டு வருவ? யாரு நான்? நீ ஐ அம் ஹீரோ கோடி. என்னையா அரிச்சா? நாளுக்கு ஒரு வேஷமா? ஒரு பொண்ணுக்காக எத்தனை வேஷம் போட்டாலும் போடலாம், ஆனா மோசம்தான் பண்ண கூடாது. ஒண்ணு புரியல. இந்த கோடி பொறுக்கியத்த ஜோடி அடியேன் கோடின்னு சொல்ற. என்னையா சொல்ற? இசு இசு, என்னைக்கு நான் முதல் முறையா உன் மேல கைய வச்சேனோ அன்னைக்கே ஆசையும் கோபத்து மாதிரி ஒட்டிக்குச்சு. யோ, என் தகுதி என்ன? உன் தகுதி என்ன? தகுதின்னு பார்த்தா நான் 5.5 அடி, நீ 4.5 அடி. என்ன டியா? அம்மா, தகுதிய பத்தி கேட்டல்ல. வைரத்துல நான் 5.5 அடி, வைரத்துல நீ 4.5 அடி. அத சொன்னம்மா, காட்டுல இருக்கு காடை, நீ காட்டுற ஜாடை. யோ, நான் கழுத்தை நீட்டுறதா இருந்தா ஒரு பெரிய கோடி சொர்ணத்துக்கு தான் கழுத்தை நீட்டுவேன். உன்ன மாதிரி கேரா பிளாட்ஃபார்த்துக்கெல்லாம் கழுத்தை நீட்ட மாட்டேன். நான் யார் தெரியுமா? அவார்டு ஃபேமிலி. இத கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு. ஈசு ஈசு ஈஸ்வர, என் ஆசைக்கு பரிசு. ஐயோ, என்னடாது கனமா இருக்கு. இதயத்தையே கொடுத்துட்டு போயிட்டாளா? இசு இசு, நீ தந்தது செருப்பு இல்ல, உன்னோட இதயம். இதயம் இந்த இத கால போட்டுக்கிட்டு மிதிச்சு மிதிச்சு நடந்து போ. அப்பதான் இந்த இதயத்தோட வலி உனக்கு என்னன்னு தெரியும். பட் ஒன் திங், என்னைக்கு இருந்தாலும் நீ தான் எனக்கு மனைவி, நான் தான் உனக்கு கணவன். ஓகே, பாய். படிக்கிற காலத்துல பஸ் கூட காசு இல்லாம நடந்தே போவ, இப்ப என்னடா சொகுசான காரு, உடம்பு பூர நகை, எப்படி இதெல்லாம்? கல்யாணமே ஆகாம இருந்த எனக்கு கப்பல் கம்பெனி ஓனர் கணவரா கிடைச்சிருக்காருடி. கப்பல் கம்பெனி ஓனரா? எப்படி? எல்லாம் நான் வணங்குற அதிசய மகான் ஜிங்ஜாங் சாமியார் மகிமடி. அதிசய சாமியார் ஜிங்ஜாங்கா? என்னடி சொல்ற? ஆமாண்டி, நம்ம மனசுல எதை நினைச்சிட்டு போறோமோ அது அப்படியே சொல்வாரு, அது நிறைவேற அருள்வாக்கம் தருவாரு. அப்படியா? ஆமாண்டி, அவர் சொன்ன அருள்வாக்குல கிடைச்சதுதான் இந்த ஆடம்பரமான வாழ்க்கை. அந்த சாமியார எனக்கு எப்படியாவது அறிமுகப்படுத்தி வைடி. சாரிடி, நானும் ஹஸ்பண்டும் இன்னைக்கு ஈவினிங் ஃப்ளைட்ல லண்டனுக்கு போறோம். வேணுமே அட்ரஸ் தரேன். அப்ப சரி, அட்ரஸ் ஆவது கொடு, நான் உடனே போய் பாக்குறேன் டி. ஓகே ஓகே, சொல்றேன். நல்லா கேட்டுக்கேன். ஜிங்ஜாங் சாமியார், 111, நாமக்கார் தெரு, வெஸ்ட் அண்ணா நகர், சென்னை 40. சரி, ரொம்ப தேங்க்ஸ் டி. பாத்ரூம்ல பாட்டு கேட்காம குளிக்க மாட்டாரா? ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க? ஸ்கூலுக்கு தான் வாத்தி, வீட்டுக்கு இல்ல. முதல்ல சிலிண்டருக்கு ஏற்பாடு பண்ணு. அடக்கு, அவன் அடக்கிறாத. ஏதோ பெருசா கொண்டாந்து விடுவான், அப்ப தெரிஞ்சு இந்த வாத்தியோட அருமை. கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில்,
ஓ கூகுள், டேய் மாப்ள என்ன பெருசுங்க ரெண்டு பேரஞ்ச மாதிரி இருக்குதுங்க. மாப்ள சொல்லாம கூட மோடி போயிட்டானோ? வந்துட்டான் அட பக்கா. விட்டு படம் ஏதாவது இருக்குன்னு பார்த்தா எல்லாம் சாமி படமா இருக்கு. மாப்பிள்ளைய குளிப்பாட்டி மட்டும் தான் உள்ள, மற்றபடி எல்லா வேலையும் நம்ம தான் பண்ண வேண்டியது இருக்கு. அவனே ஒரு வெட்டி, அவனுக்கு தேய்ச்சி கொடுக்குற இவன் ஒரு தீ வெட்டி. ஏண்டா அப்படி எங்க தாண்டா போறீங்க தானா? அத என்ன அப்படி சொல்லிட்டீங்க? உலகத்திலே கஷ்டமான வேலை தெரியுமா? வேலை இல்லாம இருக்கிறதுதான். நீங்க டெய்லி வேலைக்கு போறதுனால அந்த பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியும். வயசு பசங்கனாலேயே வந்தான் போனான்னு தான் இருப்பாங்க. வயசு காலத்துல இவர் என்ன பண்ணாரோ யாருக்கு தெரியும்? என்ன பாதியார் கிட்ட மாட்டினியா? ஆமா மாப்பிள, தடி எடுத்து அடிக்காத குறைதான். உங்க அப்பா வாய திறந்தாலே வாய்ப்பாடு தானே? அப்பாக்கள்னாலே அப்படிதானே பேசுவாங்க. இது வெல்டிங் பண்றவங்க போடுற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு கண்ணாடியும் ஒரு மாசம் சம்பளம். சம்பளமே 500 ரூபாய்? கண்ணாடி போடுறவனு கஷ்டம் எப்படி தெரியும்? ஏன் நீங்க போட்டு அழகு பாக்கலையா? இந்தப்பா இந்த பால குடி. அவருக்கு டீ குடு. இத அவர் குடிச்சிட்டு ஜிம்முக்கு போறாரு, குடுங்க. மனசு வருத பாரு. என்ன போ இங்க பாரு அமுதா, உனக்கு எல்லாமே நான் சொல்லி தரேன். முதல்ல இந்த வால்வை இப்படி திருப்பணும், அப்பதான் வேணு. கண்ணா எனக்கு ஒரு சின்ன டவுட், இது ஒர்க் பண்ண மாட்டேங்குது. பாத்தியா அவனுக்கு ஆன் பண்ண கூட தெரியல. நீ புத்திசாலி பொண்ணு, சீக்கிரமா புரிஞ்சுக்குவேன். I love you. இந்த இத வாங்கி. என்னது? லவ் லெட்டர். அவர் வந்தா வரட்டும், முதல்ல நீ இத வாங்கி. உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை சார். தயவு செய்து ஓபன் பண்ணுங்க சார், ப்ளீஸ். சிரிச்ச பிரச்சனை எனக்கு இல்லடா, உனக்கு தான். ஜெய் ஆதிபராசக்தி, உலகத்துல இருக்கிற எல்லா சக்திகளையும் ஆட்டி படைக்கிறவ தான் ஆதிபராசக்தி. அந்த ஆதிபராசக்திய நம்பறவள அவ கைவிடுறது இல்ல. அவங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கும். இந்த பேப்பர் துண்ட பாக்குறவங்க தவறாம இதே மாதிரி 50 முறை எழுதி எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்படி படிக்கிறவங்க செய்ய தவறுனா அவங்க ரத்தம் கக்கி சாவாங்க. என்னடா இது, மிரட்டலா? அப்படி பண்ணா தெய்வ குத்தம் ஆயிரும் சார். ஜெய் ஆதிபராசக்தி. என்ன சார் சேர்ல உட்காந்து ஏதோ சீரியஸா எழுதிட்டு இருக்கீங்க போல இருக்கு. என்ன எழுதிருக்கீங்க? வாட் இஸ் திஸ்? நினைச்ச காரியம் நிறைவேறணும்னா 50 முறை எழுதி கொடுக்கணும், இல்லைன்னா ரத்தம் கொடுத்து சக்தி. ஜெய் ஆதிபராசக்தி அம்மாளே ஈஸ்வரி, ஆதிபராசக்தி ஆதிபராசக்தி ஆதிபராசக்தி.
செம்ம கில்லாடி ராணி, நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணோம்னா இப்படி எல்லாரையும் எழுத வச்சு முட்டாளாக்கிட்டியே. பாவம்டா. என்ன பாவம்? இது பாவம் இல்லம்மா, புண்ணியம். இங்க இருக்கிற எல்லாரும் சுத்தமா கடவுளை மறந்துட்டாங்க. அதான் எல்லாருக்கும் கடவுளை ஞாபகப்படுத்துறேன். இது தப்பா? தப்புதான். இப்ப அதுக்கான தண்டனையா நான் உனக்கு ஒண்ணு கொடுக்க போறேன், வாங்கிக்கோ. காதலிக்கிற பொண்ணை கோபப்படுத்துற மாதிரி என்னைக்குமே காதல நடந்துக்க கூடாது. ஒருவேளை அந்த காதலி சொல்றதையும் தாண்டி அந்த காதல ஏடா கூடமா ஏதாவது நடந்துகிட்டான்னா அவளே ராட்சசியா மாறி அவனை கொன்னுடுவா. இங்க பார், நீ ராட்சசியா மாறினாலும் மோகினியா மாறினாலும் எனக்கு நீ ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஏய், செக்ஸிய பாக்காத, அப்புறம் கண்ணு அவிஞ்சு போயிடும். உன்னை பார்க்க முடியாம போற கண்ணு இருந்தா என்ன, இல்லாம போனா என்ன? வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். யார்பா நீ? நான் மாலாவை பாக்கணும். யார்பா? விவரம் கட்டாளா இருக்கேன். நான் கூட நேரத்தை சீக்கிரம் பாக்கணும். பாக்க முடியுமா? இந்த ராத்துல யாரும் பாக்க முடியாது. போயிட்டு கால்ல வா. முடியாது முடியாது. மாலாவை பாக்காம என்னால இங்க இருந்து போக முடியாது. என்னையா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? அந்த பாக்க முடியாது சொல்றல, போயா. லூசுதாயா? லூசுதான். எப்ப நான் மாலாவை லவ் பண்ண ஆரம்பிச்சனோ அப்ப இருந்தே நான் லூசாயா. லவ் பண்ணி பாத்துருக்கியா நீ? லவ் பண்ணி பாரு, அந்த ஃபீலிங்ஸ் ஒரு மார்க்கமா உண்மையா இருக்கு. போயா பெருசு. யோ, ஒழுங்கா போறியா இல்ல போலீஸ் கூப்பிடுவான்? யோ, யார வேணாலும் கூப்பிடு. அவளை பாக்காம இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். பாக்குறான்டா, பகல்ல வாங்கடா. முடியாதுயா? முடியாது. மாலாவ நைட் ஷோ சினிமா கூட்டி போகாம என்னால இங்க இருக்க முடியாது. என்ன பார்த்தா உனக்கு பாமா தெரியலப்பா. ஏன்டா என் வேலையை காலி பண்ண ராவோட ராவா வந்து இப்படி வேட்டி வைக்கிறீங்க? ராசா, இனிமே என்னால ஸ்கூல் தர முடியாது, வேலை தர முடியாது, காலலா வலிக்குதுரா. மாலா கூட்டு வந்து மாமா வேலோட பாக்குறேன்டா. முதலே சொல்லிருக்கலாம்ல, உன்னை பார்த்தா பாவமா இருக்குது. விடிஞ்சு வந்து உன்னை வச்சுக்கிறேன். சரிப்பா, போயிட்டு வாப்பா. யாருமே இதைத்தாண்டா வந்ததுல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆள் ஆளுக்கு திணிச்சு திணிச்சா பேசுறாங்க. ஐயா, என்ன உம்மன் இருக்க, சிரிக்க மாட்டியா? உன்ன நான் சிரிக்க வைக்கிறேன் பாரு. உன்ன நான் சிரிக்க வச்சிட்டேனே. நீ சிரிச்சது போதும். உனக்கு ஒரு ஜோடி ரெடி பண்ணட்டுமா? உனக்கு இவன் சரிப்பட்டு வராது. ஐயோ, இவன் தான் உனக்கு பொருத்தமான ஆளு. இவன் தான் உனக்கு பொருத்தமான ஆளு. இவன் தான் அதே. பார்த்தா தெரியல, வேமா போய் காசை வசூல் பண்ணுவோம். கனியாவத்தானே தேடி வந்திருக்கிய? ஆமா. பணம் 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 போறோம். கனியாவை காட்டு. அந்த இங்க பாரு. அடிக்கடி வருவேன். காஞ்சு போய் வரட்டியா? என்னடா பண்ண? உப்பு தண்ணிக்குள்ள வச்சு காட்டு காட்டுன்னு காட்டி விட்டான்டா. வளர்த்த அடி. பிசினஸ் பிசினஸ் சொல்லி என் பேக்க வச்சு பிசினஸ் பண்ணிட்டீலடா. உங்களை கொல்ல
கடவுளை யார்கிட்ட போய் கேக்குறது? எக்ஸ்கியூஸ் மீ, கோ தட் சைட். Hey, ayyo thaluga please. Oya, oh my god, kudiyanga adu engitta kudu. What is it? No problem, it's my pleasure. Take it, no problem. Idhu unga bag da. Adhu seri, idella unnoda bag ah? You stupid idiot fool. Hey, poda. Ha, appa unna madri ponungalukku rosham kuda varum? Nadakkira valiliye vandiya thallittu varuva goppatta kandu therilla unakku? Idhu public place, thariya paathu nadakkanum. Kurutu mundo enadhu? என்ன சொன்ன? குருட்டு முண்டோன்னு. இன்னொரு வாடி சொல்லு. குருட்டு முண்டோ. இன்னொரு வாடி சொல்லு. குருட்டு முண்டோ. நீ இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலயும். ஐயோ ஐயோ, என்ன தூக்குறாங்களே. குருட்டு முண்டோ, குருட்டு முண்டோ, குருட்டு முண்டோ. தல தந்திகா. ஏகதுண்டாய வித்மஹி வக்ரதுண்டாய தீமஹி தனோ விஷ்ணு பிரசோதயா. சுத்தி சுத்தி இவகிட்டே வந்துட்டா. ஏகதண்டாய தீமஹி வக்ரதுண்டாய வித்மஹி தனோ விஷ்ணு பிரசோதயாத். ஏகதுண்டாய தீமஹி வக்ரதுண்டாய. தங்க பாட்டி காசிக்கு போறீங்களா? முதல் தடவை ஃப்ளைட்ல ஏறறா போல இருக்கு. சந்தைக்கு போற மாதிரி மஞ்சப்பையும் கையுமா வந்திருப்பாளோ. நீ ஒண்ணு என்கிட்ட பேச வேண்டாம். சரி. Do you like to have the chocolate? பஞ்சு. ஓகே. யூ மேம். மோக்லையா பஞ்ச வைப்பாங்க. தேங்க்யூ. கங்கா தீர்த்தம் அது. ஆண்டவா, பைலட்டோட கையில இருந்து இந்த பிளைட் மிஸ் ஆகி கடலுக்குள்ள விழுந்தா கூட போன தடவை மாதிரி என்ன மட்டும் காப்பாத்து ஆண்டவா. தீர்த்தம் தீர்த்தம் தீர்த்தம். லேடி இடியட், புத்தி உண்டா நீக்கு? என்ன வீலாடி வளக்கு? எதுக்குள்ள ஃளைட்? புத்தி இல்ல. சத்தம் போடுறாங்க. பாசஞ்சர்ஸ் கைண்ட் பீ சீட்டட் ப்ளீஸ். தேங்க் யூ. தேங்க் யூ. ஹலோ சார். நீ எங்க போற? நான் ஒரு கல்யாணத்துக்கு போறேன் சார். எந்த கல்யாணம்? அது என்ன கல்யாணம்? என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு சார். எந்த ஃப்ரெண்டு சார்? எனக்கு எக்கச்சக்கமா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதுல யாரையாவது ஒருத்தர் உங்களுக்கு தெரியுமா? சரி, ஃப்ரெண்டு வெள்ளசாமி. எப்படி இருப்பா? ஆளு கருப்பு, ஆனா பேரு வெள்ளசாமி. கல்யாணத்துக்கு போற, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போற, வசதியா இருக்க போல இருக்கு. இந்த போலீஸ்காரங்களே இப்படிதான் சார், யார பார்த்தாலும் சந்தேகப்படுவீங்க. நல்லா இருந்தா பிடிக்காது. சரி சரி, உட்கார். போகும்போது என்ன பார்த்துட்டு போ. எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க்யூ. கிழிஞ்சது போ. இது உங்க லேட்டா? இதெல்லாம் என்ன ரோட்லயா போகுது? Thank you.
करके आपको साहब बुला रहे हैं। अंदर पुण्य, अंदर पुण्य पिन्नड़ी पो, पिन्नड़ी पो, बैग बैग। क्या ने सुन रहा है? बैग। ओह, ये என்ன சார்? இறங்க போதே பாக்கணும்னு சொன்னல. அது நான் உங்களுக்கு முன்னாடி இறங்கிட்டேன் சார். நீங்க எனக்கு அப்புறம் தான் வந்தீங்க. அதுக்கு செக் இஸ் பேக். பேக் மே கே கே தேக்கோ. செக்கிங்லாம் எதுக்கு சார் சார்? உஸ்க பி தலாஷ்லோ. பாத்து சோதனை போடுங்க சார். கிச்சி கிச்சி முட்டாதீங்க சார். இல்லல. பே பாத்து கொஞ்ச நேய் சார். ஆச்சா சார். ஓகே. கிவ் இட் ஹிம். கொடு. தேங்க்ஸ் சார். பாப்போ. வர சார். Excuse me, in which room, Mr. Felix? 1 minute. He's in 227. Could you please connect me? Yeah. Sorry, ma'am. He has in D&D. What? Do not disturb. But I have to speak to him. No, you can't. Enna kashtaya idu? Please, try to understand me. Enna venum? Na 227 la irukra Mr. Felix paakkuradhukaga vandirken. Na ipo avara paathe aaganum. Avar anga da madam irupaaru. Oru vela kulichittukalam. Ipo paaka mudiyadhu. Neenga wait pannunga. டிஎன்டி மாறணும்னு நானே சொல்றேன். என்ன பேசுறீங்க நீங்க? இந்த ஹோட்டல் இப்படிதான் மேம். நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. அங்க வெயிட் பண்ணுங்க. ஹாய். தமிழ் தானே நீங்க? டாய்லெட். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நான் இப்ப வந்துடுறேன். இந்த பேக் கொஞ்சம் பாத்துக்க முடியுமா? ஓ நோ ப்ராப்ளம். வேணும்னா அதையும் வச்சுட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். ஐ டோன்ட் மைண்ட். தேங்க்ஸ். ஓகே. ஹலோ, என்ன பிரச்சனை? என்னோட பேக் காணோம். பேக் போச்சா? பட்டிக்காடு பேக் எங்கடி வச்சா? ஏன் பேக் காணப்பட உனக்கே வந்துச்சு? உன் பேக் தான். நான் அதை என் பேக் சொல்லவே இல்லையே. ஆனா உன் பேக் இருந்தாலும் என் பேக் இருந்தாலும் பேக் பேக் தான். வெயிட் வெயிட் வெயிட். மேடம், இவர் உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆளு இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. இந்த ஆளு என்ன ஏர்போர்ட்ல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வரான். நிச்சயமா இந்த ஆளு தான் என் பேக் எடுத்துட்டான். மரியாதையா பேசு. அப்புறத்துக்கு நீங்க எங்க வந்தீங்க? நான் ஒரு ஆளை பார்க்க வந்தேன். யார? என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதான் யாருன்னு கேக்குறேன். அசோக். 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 எந்த அசோக்? அசோக சக்கரவர்த்தி. ஹலோ, நீங்க சொல்றது ராஜா? இது அந்த ராஜா இல்ல, இது பெங்காலி சக்கரவர்த்தி. சரி, அவருக்கு என்ன பிசினஸ்? வார். வார். என்னது வாரா? குவைத் வாரா இல்ல ஈராக் வாரா? அந்த மாதிரி இல்ல, இந்த வார. இது இந்த செருப்பு பேக்ல எல்லாம் வரும்ல. வார் வார். இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு என்ன பிசினஸ் இருந்தா உனக்கு என்ன? நீ போய் உன் பிசினஸ் பாரியா. கால் தி போலீஸ். இந்த பொண்ணோட கம்ப்ளைன்ட் பிரகாரம் நீ இந்த பொண்ணை பெங்களூர் ஏர்போர்ட்ல இருந்து இங்க வரைக்கும் ஃபாலோ பண்ணி. ஆமா சார். சார், அந்த பொண்ணு என் முன்னாடி நடந்து போகும்போது திரும்பி என்ன பார்த்தா நான் அவளை ஃபாலோ பண்ற மாதிரி தான் தோணும். பெங்களூர்ல இருந்து இந்த பொண்ணு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானு நான் ஒரு கம்ப்ளைன்ட் கொடுத்தா நீங்க ஆக்சன் எடுப்பீங்களா சார்? நீ இந்த பொண்ணோட பேக் எடுத்தியா? இல்ல சார். இவ பேக் எடுத்தா எனக்கு என்ன பருப்பு கிடைக்க போகுது சார்? இவளை பார்த்தாலே இவ பேக்ல வேர்க்கடலே தவிர வேற எதுவும் இருக்காதுன்னு தெரியல. எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு தெரியாது இல்ல, நான் அந்த மாதிரி வேலையெல்லாம் நிறுத்தி 2 வருஷம் ஆகுது சார். தேங்க்யூ சார். சார், இங்க பாரு, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, நான் விசாரிக்கிறேன். யோ, கூட்டிட்டு போ சார். வா சார். ரெண்டு கொடுத்தாதான் உண்மையை சொல்லுவோம். ஆஹா, தேவையில்லை. அவன் இப்ப என்ன நினைக்கிறான்னா, ஒரு பேக்குக்காக விசாரிக்கிறேன்னு. உனக்கு தெரியாது, என் மகனோட உயிரை காப்பாத்தின தெய்வம் தான். ஒளிஞ்சு விளையாடும் போது அவன் சேஃபுகளை போய் உட்காந்துட்டான். சேஃப் லாக் ஆயிடுச்சு. என் குழந்தை அதுக்குள்ள மூச்சு விட முடியாம செத்து போயிருப்பான். இவன் தான் அதை ஓபன் பண்ணி கொடுத்தான். அது இங்கிலாந்துல பண்ண லாக்மேன் கம்பெனியோடது. அதை செஞ்சவங்களால மட்டும்தான் ஓபன் பண்ண முடியும்னு சொல்றாங்க.
அந்த மாதிரி ஒரு லாக்கர்ல தான் எக்ஸிபிஷன் ஹால்ல திருட்டு போன இளவரசோட நகைகளை வச்சிருந்தாங்க. அதனாலதான் இவன் மேல எனக்கு சந்தேகம். இவனை க்வெஸ்சன் பண்ணலாமா சார்? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? மெட்ராஸ் பிளைட்ல அவன் இருந்தாங்கிறதா? அது மட்டும் இல்ல, இந்த செயின் தொலைஞ்சு போனது போலீஸுக்கு மட்டும்தான் தெரியும். 20 நாளைக்குள்ள அந்த நகைகளை ஸ்பெயினுக்கு திரும்ப அனுப்பணும். அதுக்குள்ள அந்த செயினை கண்டுபிடிக்கணும். திருடங்கிட்ட இருந்து விலை கொடுத்து வாங்கணும்னா அதுக்கும் கவர்மெண்ட் ரெடியா இருக்கு. இது போலீஸோட மான பிரச்சனை, இது பிரஸ்காரங்களுக்கு கூட தெரியக்கூடாது. அதுதான் ஆர்டர். அதனால அவன் எங்க போனாலும் அவன் மேல ஒரு கண்ணு இருக்கணும். என்னன்னா, முன்ன பார்த்ததை விட ரொம்ப இழைச்சி போயிட்டீங்க. இது எப்படிங்க? ஹலோ, நீ சார்கிட்ட சொன்னல ஒருத்தங்கிட்ட உன் பேக பாத்துக்க சொன்னேன்னு. அதுக்கு ஒண்ணும் இல்ல, அவன் பிரவுன் கலர் சூட்டா போட்டிருந்தான், கண்ணாடி போட்டிருந்தானா உனக்கு தெரியுமா? இந்த ஆளு பேக் வாங்கி தரவா? ஏய், புது மாடல் பென்ஸோட ஸ்டீரிங். வண்டி எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நாளைக்கே டெலிவரி பண்ணிடுறேன். டேய், என்னடா இவன்டா இவன்டா! டேய், இந்த பொண்ணு கிட்ட இருந்து எடுத்த பொருள் எங்க? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. உனக்கு தெரியாதல்ல? சொல்றா. ஏய், நான் உனக்கு ஷேர் கொடுத்துறேன். ஷேரா? நான் தரேன். ஐயோ, மவுடியா அடி. ரொம்ப நாக அதை எடுத்து குடுறா. ஒண்ணு பேக்ல எல்லாம் இருக்கான்னு பாத்துட்டு தரேன். ஒண்ணு ஏன் பேக்ல என்ன இருக்கு உனக்கு எப்படி தெரியும்? நான் பாக்குறேன். ஒரு பேக்ல என்னென்ன இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். எங்க அது? ஐயோ, எங்க என்னோட மணிமாலை? அது காணோம். ஐயோ, இங்க குடு. எங்கடா அதெல்லாம்? நான் அதை வித்துட்டேன், வித்து கடல்ல அடிச்சிட்டேன். இதுல இருந்து வேற ஏதாவது கிடைச்சதா உனக்கு? கிடைக்கல, கிடைக்கல. ஒண்ணு தொடரா. என்ன வர தண்டவாளத்துல தலை வச்சு படுக்க போற வரியா? ஐயோ, எனக்கு அதுக்கெல்லாம் டைமே இல்ல. நீ வேற என்ன இருந்தாலும் நீ ஒரு நல்ல கருத்துக்கு போற. இந்த இத வச்சுக்கோ. ஐயே, திருடு பசங்க காசுல எனக்கு வேண்டாம், வெச்சுக்க. ஏய், வேண்டாம்னா போ. ஆணவக்காரி. ஏய், உனக்கு கொடுத்தத பாவம் அந்த ஆளுக்காக கொடுத்துருக்கலாம். இன்னொரு தடவை என் கண்ணு முன்னாடி பார்த்தா கொன்னுடுவேன். ராமனா, இவனுக்கு ஒரு சிக்கன் சாண்ட்விச் சொல்லு. குடிக்க என்னப்பா வேணும் உனக்கு? இந்த லெமன் ஜூஸ் கிடைக்குமா? அதெல்லாம் உனக்கு இங்க கிடைக்காது. ஓல்டு மங்க் ரம்பு வேணுமா உனக்கு? அது கசப்பா இருக்காது. வேணும்னா சக்கரை போட்டுக்கோ, சில்லுன்னு ஒரு கோல்ட் ட்ரிங்க்ஸ் கொடு. இப்ப எந்த கிளாஸ் நீ? எந்த கிளாஸ் பா? 6th ஆ 7th ஆ? 6th தான். அப்ப உனக்கு தெரியாதுன்ற? எனக்கு தெரியும், 6th ஆ 7th தான் கன்ஃபியூஷன். அதான் நடு நடுல இந்த மாதிரி மாத்தி சொல்லிடுவேன். அப்பாக்கு ரொம்ப ஞாபகம் மறதி. தட்ஸ் மை பாய். இங்க பாருங்க மாதவன், இவனுக்கு ஆதினி ஏன் பேர் வச்சானே நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். கல்கத்தா பிலிம் ஃபெஸ்டிவல்ல என்னோட படத்தை ஓபனிங்கா காமிச்ச அந்த சமயத்துல என்ன இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஆதிநாராயணன் சொல்லி சேலத்துல இருந்து ஒருத்தர் வந்தாரு. பொலைட்னஸ், கர்டசி, ஹியூமனிட்டி இதெல்லாம் சேர்ந்து மொத்தமா ஒரு ஆள்கிட்ட இருந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்தார் ஆதி. அந்த அற்புதமான மனிதரோட பேரை தான் இவனுக்கு வச்சான். வருங்காலத்துல இதுக்கெல்லாம் நேரெதிரா இருக்க கூடாதுன்னு தான் என்னோட பிரார்த்தனை. அப்படிதான் அங்க பாரு, அங்க போறது யாருன்னு பாரு. அவர் நம்ம கிபி தொல்காப்பியம் தானே? அவர் இந்த பார்க்குமா வராரு? இல்ல இல்ல, யாராவது கூட்டிட்டு வந்திருப்பாங்க. கடவுளா அனுப்பின விருந்தாளி நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. அவருடைய தரிசனம் நமக்கு கிடைக்காம போச்சுன்னா நமக்கு புண்ணியமே கிடைக்காம போயிடும் இல்லையா? நான் பார்த்தேன், ஏதோ சீரியஸ் டிஸ்கஷன் இருக்குன்னு தான், நான் அந்த பக்கம் வரவே இல்லை. யாருக்குள்ள என்ன சீரியஸ் டிஸ்கஷன் இருக்க போகுது? நாம பார்த்து எவ்வளவு நாளாச்சு? என் ஞாபகம் சரியா இருந்தா கொச்சின்ல ஒரு ஓல்கா பார்ல என் கண்ணில் படாம ஒளிஞ்சுக்கிட்டு கிச்சன் பக்கமா ஓடி போயிட்டீங்க. அங்கதான் நான் உன்னை கடைசியா பார்த்தேன். எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க நான் உங்களை அடிக்க தான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு? ஏதோ ஒரு சின்ன பத்திரிக்கை ஆபீஸ் நடத்துற ஆளு தான் சார் நான். உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. சின்ன பத்திரிக்கையா? அதெல்லாம் காதுல பூ வச்சுக்கிட்டவங்கிட்ட போய் சொல்லு, நம்புவான். நான் அப்படி இல்ல. எனக்கு இந்த அளவுக்கு கோபம் வரதுக்கு காரணம் என்னன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும், ஆனா உண்மையா சொல்றேன் சார், எனக்கு தெரியாம தான் அவங்க எல்லாரும் அந்த படத்தை பத்தி ரொம்ப மோசமா விமர்சனம் பண்ணாங்க சார். ஐயோ, உன் பத்திரிக்கையில வர கவர் ஸ்டோரிய கூட படிக்க நேரம் இல்லாத ராமநாத கோயங்கா, உனக்கு தெரியுமா சேது தான் சொந்த வீட்டை கூட அடமானம் வச்சு எடுத்த படம் அது. ரொம்ப அற்புதமான படம். படத்தோட பிரிவியூ பார்த்துட்டு வெளிய வந்து இந்த மாதிரி ஒரு மோசமான படத்தை நான் பார்த்தது இல்லைன்னு கேவலமா பேசுறேன். நீ உன் பேராசையினால அந்த நல்ல படத்தை தப்பு தப்பா எழுதி கிழிச்சதுக்கான காரணமும் எனக்கு தெரியும். சித்தார்த், சாரி, தப்பு நடந்துருச்சு. ஏதோ திடீர்னு வந்த கோபத்துல
சேது என்ன பத்தி தப்பு தப்பா பேசலாம். அந்த கோபத்துல நான் ஏதோ கண்ணா பின்னானு எழுதிட்டேன், சாரிப்பா. கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாம உன் இஷ்டத்துக்கு தப்பா எழுதுனதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் யோசிச்சிருக்கணும். அந்த சேதுவோட பைசால எத்தனையோ ராத்திரி நீ தண்ணி அடிச்சத கூட நீ மறந்துடலாம். ஆனா உன் பையனை ஒரு லாரி இடிச்சு அவன் மண்டல அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் கிடந்தப்ப ராத்திரியோட ராத்திரியா அங்க வந்து ரத்தம் வேணுமா பணம் வேணுமா என்ன வேணுமோன்னு வாரி வாரி இறைச்சானே, உன் பையனை மனுஷனாக்கி திருப்பி உன் கையில தந்தவன் அவன். எனக்கு தெரியும், உன்னை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் போட்ட பிச்சை தான் நீ. ரமணா இன்னொன்னு ஊத்து. அடுத்த வருஷம் இவனை ரிஷி வேலைக்கு அனுப்புவேன், ஜெயகிருஷ்ணமூர்த்தியோடது. அதுக்கப்புறம் ஸ்டான்போர்ட். இவன் சுதந்திரமா பெரிய ஆளா வரணும். செல்லம் நாக்கிட்டு இத வேற யாரும் அவனுக்கு கத்துக் கொடுக்க வேண்டாம். இவனுக்கு அக்ஷராபியாசம் பண்ண கூட என்னால முடியல. பி ஹோலி ட்ரிங்கர் மை அடரபிள் லியோ. சுதந்திரமா யாருக்கும் பயப்படாம உன் வாழ்க்கையை அனுபவி.